அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இக்காலம் தபக்காலம். இக்காலத்திலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் பல முயற்சிகளிலே, ஆன்மீக முயற்சிகளிலே ஈடுபடுவது வழக்கம். இந்த 40 நாட்கள் நோன்பு நாட்களாக பல வழிகளிலே எங்களுடைய உடலை உறுத்து, எங்களுடைய உடலினுடைய விருப்புகளை தேவையற்ற அல்லது அளவுக்கு மீறிய ஆசைகளை நாங்கள் அடக்கி வாழுகின்ற ஒடுக்கமான ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்றோம். அதிகளவு நேரத்தை நாங்கள் மன்றாடுவதிலே, ஆலயத்திற்கு செல்வதிலே, திருப்பலி ஒப்புக் கொடுப்பதிலே செலவு செய்கின்றோம். ஆண்டவருடைய திருப்பாடுகளை நினைத்து தியானித்து வழிபடுகின்றோம். மேலும் இந்த தவக்காலத்திலே பிறரன்பு செயல்களிலே ஈடுபட்டு ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்கும், பிறரன்பு பணியிலே ஈடுபடுவதற்கும், ஏழையர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும், நோயுற்றவர்களுக்கும், துன்புறுகின்ற சகோதரர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்டுகின்றோம், சேவை செய்கின்றோம். ஆனால் இந்த காலத்திலே இயேசுவினுடைய வாழ்வை ஒட்டி சிந்திக்கின்ற பொழுது, இயேசு சோதிக்கப்பட்டார் என்று 3 நற்செய்தியாளர்கள் அழகாக விவரித்திருக்கின்றார்கள். இதிலே மாற்கு நற்செய்தியாளர் 3 வாக்கியங்களை மட்டும் முன்வைக்கின்றார். தூய ஆவியால் அவர் பாலைவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தூய ஆவியினால் பாலைவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 2வதாக, பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். பாலைவனத்திலே 40 நாள் இருக்கின்றார். சாத்தானால் அழகியினாலே சோதிக்கப்படுகின்றார். 3வதாக, அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். இந்த வாக்கியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தியானிக்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய பாலைவன அனுபவங்களை நாங்கள் மீட்டு பார்க்கலாம். முதல் ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள், ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்ட மக்களை இறைவன் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். அழகாக மோசேயிக்கு சொல்லுகின்றார், நான் என் மக்களின் அழுகுரலை கேட்டேன். என் மக்கள் என்று ஒரு மக்களை தன்னுடைய மக்களாக அவர் உரிமை கொண்டு அவர்களுடைய அழுகுரல் தன்னுடைய காதுகளிலே ஒலித்தது என்று சொல்கின்றார். இதுதான் கடவுள். இந்த கடவுள் ஒரு கருணை கடவுள். மக்களுடைய அழுகுரலுக்கு செவி மடுக்கின்ற கடவுள். செவி மடுப்பது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுடைய அழுகுரலுக்கு பதில் அளிப்பவராக, குறிப்பாக அடிமைத்தனத்திலே இருந்த மக்கள், பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே இருந்த மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இருக்காது. பெரியதொரு அரசன், பெரிய வல்லமையோடு படைகளோடு இருக்கின்ற அரசன், அவருக்கு கீழே அடிமைகளாக இருக்கின்றவர்களுக்கு எந்த காலத்திலும் சுதந்திரம் கிடைக்க வாய்ப்பில்லை. அவர்களை அடிமைகளாக வைத்திருக்க வேண்டுமென்றே முன்கூட்டியே பல திட்டங்களை தீட்டி அதை நடைமுறைப்படுத்தி அவர்கள் காலாகாலமாக அடிமைகளாக இருக்கின்ற அளவிற்கு அவர் தன்னுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தினார். இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவருடைய விடுதலை பயணம் என்பது பாலைவனத்தினூடாகத்தான் அவர் மக்கள் அந்த பார்வோனுடைய படைகள், அவருடைய வேலையாட்கள் அறியாத இடங்களுக்குள்ளாலே மோசே அவர்களை அழைத்து சென்று, பாலைவனத்துக்குள்ளாலே அவர்களை அழைத்து சென்று
விடுதலை நாட்டை நோக்கி பயணிக்கின்றார். அப்படி பாலை நிலம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அவர்களுடைய பின்புலத்தை நாங்கள் புவியியல் பின்புலத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் எல்லாம் பாலைவனம், தண்ணி இல்லை, கற்பாறை நிறைந்தது, மணல் நிறைந்தது, மக்கள் வாழ முடியாது, உணவை அவர்கள் பயிரிட முடியாது, தண்ணீருக்காக அவர்கள் ஏங்குவது உண்டு. இப்படிப்பட்ட இந்த பாலைவனத்தின் ஊடாக, பாலைவனத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கவில்லை, பாலைவனத்தின் ஊடாக அவர்களை விடுதலை பயணத்தை விடுதலை நாட்டிற்கு அழைத்து செல்கின்றார் மோசேயுடைய தலைமையிலே. அந்த பாலைவனத்திலே இரண்டு முக்கியமான விடயங்களை அந்த விடுதலை பயண நூல் குறிப்பிடுகின்றது. ஒன்று, இந்த பாலைவனத்தின் ஊடாக வழிநடத்தப்பட்ட மக்கள் பசி எடுக்கின்ற பொழுது மீண்டும் அவர்கள் இந்த பார்வோனுடைய ஆட்சியின் கீழே இருந்தால் எங்களுக்கு நல்ல இறைச்சியெல்லாம் கிடைத்திருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த பிச்சையை அவர்கள் பெரிதாக கருதுகின்றார்கள். அடிமைகளுக்கு கொடுக்கின்ற உணவு அவர்களுக்கு பெரிய விருந்தாக கருதுகின்றார்கள். ஏனென்றால் பாலைவனத்திலே இருப்பதனாலே. அது மட்டுமல்ல, இந்த பாலைவனத்திலே தண்ணீர் இல்லை, தண்ணீர் கிடைக்கக்கூடிய அடையாளங்களும் இல்லை. உண்மையாகவே அவர்கள் மோசையோடு போராடுகின்றார். உம்முடைய வழிநடத்தல், உம்முடைய தலைமத்துவம், உம்முடைய இதெல்லாம் சரிவராது, நீர் வணங்குகின்ற கடவுள் மீது அவர்கள் சந்தேகம் கொள்ளுகின்றார்கள். இந்த கடவுளுக்கு சக்தி இல்லை. அப்பொழுது அந்த பாலைவனத்திலே அவர்களுக்கு மன்னா என்கின்ற உணவை கொடுக்கின்றார். அந்த கற்பாறையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோலை அடிக்கின்ற பொழுது தண்ணீர் பாய்ந்து ஓடுகின்றது, ஏராளமான தண்ணீர் கிடைக்கின்றது. இவர்களெல்லாம் இது வெறும் புதுமை மட்டுமல்ல, அற்புதம் மட்டுமல்ல, அவர்களால் நம்ப முடியாத அளவிற்கு, அவர்களாலே மறக்க முடியாத அளவிற்கு அவர்கள் நினைவு கூறுவார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு எப்பொழுதுமே அதை எடுத்து சொல்லுவார்கள். எப்படி தங்களுடைய இனம், தங்களுடைய மக்கள் கடவுளால் அன்பு செய்யப்பட்டு அந்த வல்ல கடவுள் அவர்களை அழைத்து செல்கின்றார். இந்த பாலைவன அனுபவத்தை இயேசுவும் பெறுகின்றார். இந்த 40 நாள் என்பது பாலைவனத்துக்குள்ளே விரும்பி செல்லுதல். பாலைவனம் எங்களுடைய வாழ்வு, எங்களிடம் பணம் இருக்கலாம், பல வசதிகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் இருக்கின்ற சூழல் வித்தியாசமானதாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாலைவன அனுபவம் என்பது எங்களுக்கு தேவையான ஒரு சூழலாக அமைகின்றது. இந்த விவிலியத்தினுடைய அடிப்படையிலே இயேசு பாலைவனத்தின் ஊடாக 40 நாள் பாலைவனத்திலே இருக்கின்றார். இந்த பாலைவனத்திலே அவர் சும்மா இல்லை. அந்த பாலைவனத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவர் வெறுமனே ஒரு மனிதன் ஆக சடப்பொருளாக செல்லவில்லை, தூய ஆவியானவரினால் வழிநடத்தப்பட்டு செல்கின்றார். ஆனாலே இந்த இறை மக்கள், அந்த இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தினூடாக செல்லுகின்ற பொழுது அவர்களோடு இறைவன் உடன் இருந்தார். அவருடைய பிரசன்னம் நிழலாக போய்கொண்டிருக்கின்றது. அந்த பிரசன்னத்தினுடைய வெளிப்பாடாக அந்த மோசே அவரோடு பேசுகின்றார். மோசே விடயங்களை செய்கின்றார். கடவுளோடு நேருக்கு நேர் தொடர்பு கொண்டு செய்தியை அறிந்து அவரோடு உரையாடக்கூடிய ஒரு தனிப்பெரும் தலைவனாக மோசே விளங்கினார். இந்த மோசேயினுடைய தலைமத்துவத்திலே வழிநடத்தப்பட்ட இந்த மக்கள் பாலைவனத்திலும் உண்பிக்கப்பட்டார்கள். அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். இந்த இயேசு பாலைவனத்தின் ஊடாக சென்றுகின்ற பொழுது தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்றார். ஆனால் அது ஒரு பெரிய போராட்டமான சூழலாகத்தான் அமைகின்றது. ஒரு புறம் இந்த அலகையினுடைய சூழ்ச்சி, அலகை சோதிக்கின்ற பொழுது எந்த மனிதனுக்கும் இல்லாத அளவிற்கு அதற்கான தந்திரங்களும் அதற்கான வழிமுறைகளையும் கற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த தீமை வந்து எப்பொழுதும் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது வல்லமை படைத்ததாகவும், அது எப்படி என்றாலும் இந்த யுத்தங்களெல்லாம் வெல்லுவதெல்லாம் எப்பொழுதும் வெறுமனே பலத்தால் மட்டுமல்ல, சொல்வார்கள் அவரெல்லாம் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்று சொல்லி, அவர்கள் சூழ்ச்சியினாலே தான் அவர்கள் வெல்லுவார்கள். சிலரை காசு கொடுத்து வாங்குவார்கள். அவர்களிடம் இருக்கின்ற இந்த பல இரகசியங்களையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களையெல்லாம் திரட்டி அவர்கள் அதற்கேற்றபடி அந்த யுத்தத்தை நடத்துவார்கள்.
அவர்தான் இந்த அழகை சாத்தான் தீமை மக்களை வென்று அடிமைத்தனத்திலே பார்வோன் இல்லை. ஆனால் இந்த பாலவனத்திலே பார்வோனிலும் பார்க்க மேலான ஒரு பலம் வாய்ந்த அழகையினுடைய தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் கண்ணிகளும் அங்கு இருக்கின்றன. பக்கத்திலே அவருடைய தூதர்கள், வான தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் இந்த இயேசு இந்த சோதனையிலே வெல்லுகின்ற பொழுது இந்த அந்த சாத்தானுக்கு எதிரான அல்லது சாத்தானை வென்ற கடவுளுடைய பிரசன்னம் அங்கு குதூகலமாக பாராட்டி உற்சாகப்படுத்தி கமான் கமான் என்று சொல்லி அந்த இயேசுவை பலம் கொடுத்து உற்சாகம் கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். உண்மையான ஒரு யுத்தம் இந்த யுத்தம், இந்த உலக யுத்தம் என்று மூன்றாம் உலக யுத்தம் இப்பொழுதே இடம்பெற்று கொண்டுதான் வருது, இப்பொழுது இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது என்று திரு தந்தை பிரான்சிஸ் அவர் கூறுகின்றார். இந்த தவக்காலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்லுகின்றார் என்றால், இது ஒரு பாலைவன அனுபவம். இந்த அனுபவம் வந்து எங்களை ஒரு நம்பிக்கை இல்லாத இடத்திற்கு அல்லது எங்களை ஒரு விரக்தி நிலைக்கு எங்களுக்கு ஒரு தோல்வியை தருவதற்காக அல்ல. இந்த பாலைவனத்தின் ஊடாக நாங்கள் சுதந்திர புருஷர்களாக விளங்குவதற்கு இந்த பாலைவன அனுபவம் எங்களை அழைத்து செல்லுகின்றது என்று சொல்கின்றார். இங்கு நாங்கள் எங்களுடைய சொந்த வல்லமை மட்டுமல்ல, இங்கு கடவுளுடைய அருள், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய கருணை, கடவுளுடைய வல்லமை எங்களுக்குள்ளே செயலாற்றுகின்ற பொழுது இந்த அரசியல் சுதந்திரத்துக்கு முன்னதாக, பொருளாதார சுதந்திரத்துக்கு முன்னதாக, எங்களுடைய சமூக ரீதியான சுதந்திரத்துக்கு முன்னதாக, எங்களுடைய ஆன்ம வாழ்விலே நாங்கள் சுதந்திரம் பெற்றவர்களாக வாழ்வதற்கு இது வழி சமைத்து கொடுக்கின்றது. முதலில் நாங்கள் எங்களை விடுதலை செய்ய வேண்டும். உன்னை நீ அன்பு செய்வது போல அயலவனையும் அன்பு செய். ஆனால் என்னை நான் விடுவிப்பதற்கு, என்னை சூழ்ந்து இருக்கின்ற இந்த அழகையினுடைய சூழ்ச்சிகளிலே இருந்து, என்னை சூழ்ந்து இருக்கின்ற இந்த சுயநல ஆசைகளிலே இருந்து, என்னை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்ற பழக்க வழக்கங்களிலே இருந்து, என்னுடைய தப்பறையான ஆணவத்தை கொண்ட சிந்தனைகள், நோக்குகள், திட்டங்களிலே இருந்து எங்களை விடுதலை செய்வதற்கு ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்து, இறைவன் இந்த பாலைவனத்திலே இருக்கின்ற போராட்ட வாழ்க்கையினூடாக என்னை வழிநடத்தி செல்லுகின்றார். வாழ்வு ஒரு போராட்டம், ஆனால் இது ஒரு எதிர்மறையான ஒரு இருள் நிறைந்த வாழ்வு அல்ல. கடவுளுடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் வழிநடந்து கொண்டிருக்கின்றார். இந்த அடிமைப்படுத்தப்படுகின்ற இந்த விடயங்களிலே இருந்து எங்களை நாங்கள் மீட்க வேண்டும். கடவுள் எங்களை மீட்பதற்கு நாங்கள் கையளிக்க வேண்டும். இது மிகவும் கடினமானது என்று சொல்ல மாட்டேன். கடவுளோட ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று மரியா நம்பினாள். அதனாலே ஆண்டவருக்கு தன்னை கையளித்தார். ஒரு சில வேளைகளிலே இந்த தியாகம் செய்வது எங்களுடைய கவனத்தை சுயநலத்திலே இருந்து புற நலத்துக்கு மாற்ற வேண்டும். நாங்கள் தேய்விரையாக அல்ல வளர்விரையாக வளர வேண்டும். அதனாலே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்ட நிலைக்குள்ளே நாங்கள் சிலவற்றை கைவிட்டு சிலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு மன உறுதி இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், எங்களுக்கு தாராள சிந்தை இருக்க வேண்டும். இவற்றினூடாக நாங்கள் உண்மையாகவே சுதந்திரம் பெற்ற மனிதர்களாக வளர வேண்டும். சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது எங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற இந்த மன உள்ள அலைச்சல்கள், நெருக்கடிகள், தோல்விகளை கண்டு பயந்து கொள்ளுகின்ற அச்சம் கொள்ளுகின்ற இந்த நிலை இல்லாமையினால் வாழ்க்கையினால் ஏற்படுகின்ற ஏமாற்றங்கள் எல்லாம் எங்களை விட்டு இல்லாமல் போய்விடும். அதனால் இந்த தவக்காலம், இந்த 40 நாட்கள் நோன்பு காலம், இந்த தவக்காலம் அருளின் காலம் என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு சொல்வார்கள், இறந்த குதிரையை குதிரைக்கு மேலே இருந்து நாங்கள் சவாரி செய்து கொண்டிருந்தோம், அது அந்த இடத்துல இருக்கும். அவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் காணாத ஒரு வாழ்க்கை அல்ல.
அப்போ இறைவனுடைய அருளோடு நாங்கள் முன்னேறுகின்ற ஒரு காலம்தான் இது, அருளின் காலம், தவக்காலம். இந்த தவக்காலத்தின் இறுதியிலே இருப்பது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் விழா. இந்த சாவையும் கடந்து, சாவுதான் மனிதர்களை கடக்க முடியாத ஒரு தீமையாக அல்லது ஒரு அடிமைத்தனமாக இருந்தது. அது ஒரு இழப்பாக, பேரிழப்பாக. நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு சாவு என்பது இழப்பு, அவருக்கும் இழப்பு, யாருக்கும் சாவதற்கு விருப்பம் இருக்காது. உண்மையாகவே அந்த சாவை தாங்குவதற்கு மற்றவர்களுக்கும் கஷ்டம் என்றால் அது பேரிழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் திரும்பி வரமாட்டார். அவருடைய சாவின் பொழுது அவர் மண்ணோடு மண்ணாக மாறிவிடுவார். ஆனால் இந்த அவற்றையெல்லாம் அதையும் வென்ற கடவுள் இயேசு, அவருடைய அந்த உயிர்ப்பு அனுபவத்துக்குள் நாங்கள் இந்த காலத்திலேயே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும் என்பதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. எனவே இந்த தவக்காலம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பாலைவன அனுபவத்தினூடாக வழிநடத்தப்படுகின்ற ஒரு சுதந்திர வாழ்வை நோக்கி ஒரு பயணமாக அமைவதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமீன்.